₹100 செல்லாத காசுக்காக மத்திய அரசிடம் திமுக சரணடைந்து விட்டதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவான்மிகூரில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பிஜேபியின் பி டீம் உங்களை என்ன டீம்னு சொல்றது? ஏலிருந்து இசட்டு வரைக்கும் பிஜேபிக்கு நீங்கள் தான் எல்லா டீமும். வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா? மறுத்து இதே ஆளுநரை தான் நீங்கள் மாற்ற சொல்லி போறானீங்க. ஆளுநர் மாளிகைக்கு இனிமேல் கால் வைக்க மாட்டோம், மிதிக்க மாட்டோம். நீங்கள் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கலைன்னா கோவச்சிக்கிட்டு நிதி ஆயோக்கு போக முடியாது, போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் கோபத்தை உங்கள் எதிர்ப்பு உணர்வை வெளிக்காட்டினீங்க. தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னு நாங்கள் அப்பா பேரில் ஒரு 100 காசு வெளியிட்டோன்னே போய் எதுக்கு நீ எங்கள் போய் கைவிளிக்கு கட்டி பிடிச்சி நின்றுருக்கீங்க? அவ்வளோதான் உங்கள் கோபம். இந்த ஆளுநரும் அதே ஆளுநர் தானே? நீங்கள் மாற்ற சொன்னாலும் இல்லை செலவைக்கு போட்டு வாங்கினீங்களா? வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா? அதே ஆளுநர் தான். இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதம்? ஒருத்தரும் பேசலை. இந்த சனநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பரிவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவர்களாம் வாய திறகலையே திறகலை. இந்த ஒரு காசு 100 காசு இந்த செல்லா காசுக்கு சரணடைஞ்சிட்டிங்க. எங்கே உங்கள் வாடகை வாய்கள்லாம், உங்கள் யூடியூபர்ஸ், உங்களுடைய முட்டுகள், சவுக்கு முட்டுகள்லாம் ஒருத்தர் ஒன்றும் பேசலை. அமைதியாக இருக்கீங்களே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த முறைகேட்டுக்கு அறப்போர் இயக்கம் வெளியில் கொண்டு வரலைன்னா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? அறப்போர் இயக்கம் வெளியில் கொண்டு வரல, இன்னைக்கு வரைக்கும் அந்த முறைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பேச தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தினுடைய தொல்லியல் ஆய்வுக்கு எதுக்கு சமஸ்கிருதம்னு கேட்க ஒருத்தர் இல்லை. சமஸ்கிருதம் எந்த மாநில மக்களின் ஆட்சி மொழி? மொழி வழி மாநிலங்கள் பிரித்தீர்கள். சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம்? பிறகு எதற்காக இந்திய நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு?